நண்பர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பரே, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கனாக்க, ஹார்வெஸ்டிங் ஆஃப் ஜீஸு அகத்தி கீரை. இன்னைக்கு சனிக்கிழமை என் ஒய்ஃப் பெருமாள் கோயிலுக்கு போகிறாப்புல, அங்கே போய் பசுமாடுகள் இருக்க பெருமாள் கோயில் வாசலில் என் ஒய்ஃபு அவங்க சிஸ்டர் போகிறாங்க. நான் போய் இப்போ ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவேன், பஸ் ஸ்டாண்ட் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவேன். அவங்க போயிட்டு வந்துடுவாங்க. எனக்கு இங்கே மாடி தோட்டத்தை வேலை ஃபுல்லாக இருக்கிறதுனால இதுதான் நண்பர்களே. இங்கே நாலு அகத்தி அகத்தி மரம், ஒன்று இங்கே இருக்குது, ரெண்டு இங்கே இருக்குது, மூணு இங்கே இருக்குது. இந்த இடத்துலேருந்து இந்த தக்காளி பழத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து நான் உங்களுக்கிட்ட பேச நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் அன்பான குட் மார்னிங். இதுதான் நம்ம என்னுடைய மாடி தோட்டம். பல தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல தடவை நான் காட்டுருக்கீங்க. அது வந்து பூத்துடி ஏரியா, இது வந்து அது வாழை எல்லாம் நிறையா பிளான்ஸ் இருக்குது நண்பர்களே. இது வந்து பச்சை குழந்தையை பராமரிக்கிற மாதிரி ஒரு பராமரிக்கணும். இதை அப்போ தான் நண்பர் அந்த இயற்கையான நஞ்சில்லாத காய்கறி நம்ம சாப்பிட முடியும். எங்கள் வீட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இப்போ நான் பண்ண போகிற ஹார்வெஸ்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்குது அகத்திக்கீரை. இங்கே வந்து ஏழு கீரை ஏற்கனவே ஒரு தடவை ஒரு டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். எட்டாவதாக ஒரு முருங்கை ஒன்று வச்சேன், ஒன்பதாவதாக இந்த கீரை வச்சுருக்கேன். கீரையை பொறுத்தளவுக்கு எங்கள் இதில் நண்பர்களே, குறை பஞ்சமியில் நண்பர்களே, அதாவது அச்சய பாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த விதை போய் விழுகும், அந்த விழுகும், அங்கே கீரை வரும். இங்கே கீரை பார்க்குற இடத்துல போகிற கீரை நிறையா இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸிங் ஒரு டெஸ்க் ஓட இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இந்த கேப் ஓட இருக்கேன் பார்த்தீங்களா. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தேசிய கொடி உள்ள ஒரு கேப்பை அணியிறதா ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கேப் எங்கே வாங்கினது தெரியுங்களா, போன வருஷம் எங்கள் ஃபுல் ஃபேமிலியில் எல்லா பேருமே கொரோனா போய்ட்டு முடிஞ்சோடனே ஒரு வெளியே போகணுமென்றக்காண்டி ஆல் இண்டியா டூர் மாதிரி போனோம். ஒரு 17 டேஸ் குழு மணாலி, அமிஸ்டார், வாகா பார்டர், சோ மெனி பிளேசஸ். அங்கே வாகா பார்டரில் இதை வாங்கி இந்த கேப்பை அணிஞ்சிக்கிட்டு தேசிய கொடி பிடிச்சிக்கிட்டு அங்கே வாகா பார்டர் சல்யூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை நான் வியூ பண்ணிடுறேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி எல்லா பேருமே. அதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது என் கையில், அதை அப்லோட் பண்ணுற டைம் கிடையாது. அப்போ யூடியூப்பும் நான் ஓப்பன் பண்ணவும் இல்லை. ஓகே நம்ம வாங்க, நம்ம ஆர்வத்தி கூட போகலாம். ஓகே, நாய பெருமானை வணங்கி, பெருமானை வணங்கி ஃபஸ்ட்டு ஒரு ஆர்வத்தி. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆர்வத்திங் நண்பர்கள். அகத்திக்கு அகத்தி மாடியில் ஆர்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மாடியில் பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அது பார்த்து வருது. கடவுள் தரார் நண்பர்கள், அதாவது அது நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் நாங்கள் சமைக்கவே இல்லை இந்த கீரையை. ஃபஸ்ட்டையும் இந்த கீரையை நாங்கள் ஆர்வெஸ்ட் பண்ணி பெருமாள் கீழே இருக்க கோயிலில் இருக்க இப்போ அந்த பசும் மாடுகளுக்கு தர்றதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இருக்குது. இல்லை, நம்பர் ஒன்று ஆர்வெஸ்ட் பண்ணிட்டேன், நம்பர் டூனு ஆர்வெஸ்ட் பண்ணிட்டேன், நம்பர் மூணாவது இதுலேயும் ஆர்வெஸ்ட் பண்ணுறேன் நண்பர்கள். இப்போ மூணாவது இதில் ஆர்வெஸ்ட் பண்ணிட்டேன், வாங்க நாலாவது மரத்துக்கு அப்படியே போகலாம் நண்பர்களே. வாங்க நானும் போகிறேன், அப்படியே வாங்க போகலாம். அப்படி வரேன் நண்பர்களே. நம்ம வீடியோகிராஃபர் கூட என்னை பாட பண்ணி வருவார். வீடியோகிராஃபர் நார்மலாக என் ஒய்ஃப் இருப்பாப்பில், கெட்டிங் ரெடி டு கோ டு த டெம்பிள். சூட்டு நானே இந்த சூப்பர் நான் நினச்சி வந்தேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்தார், அவர் கூப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ ஒன்று கொடுப்போமே, அவரை வச்சு எடுப்போமே நினச்சேன். இந்த நண்பர் நாலாவது மரத்தை அட்ரஸ் பண்ணி, நாலாவது மரம் பாருங்கள் எவ்வளோ நாள் இதான் முத முதல்ல வச்சது, எவ்வளோ ஹைட்டு போயிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் இவ்வளோ ஹைட்டு போயிட்டு பாருங்கள். பசு இது நான் இப்போ பசுமாடு இது இந்த முருங்கைக்கீரையை பற்றி நான் அகத்திக்கீரையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பசுமாடு கொடுக்கறதுல மிகுந்த புண்ணியம் உண்டு. அதோடு மட்டும் இல்லை, பசுமாடு என்ன உணவு சாப்பிடுதோ அந்த உணவு நஞ்சு இருந்துச்சுன்னா அந்த நஞ்சு அதனுடைய இறப்பையில் தங்கிக்கிறோம், பிளட்டில் காக்காது, இறப்பையிலேயே கழுத்துலேயே தங்கிக்கிறது. அது இந்த அகத்திக்கீரை தங்கி இருக்கு. இந்த அகத்திக்கீரை சாப்பிட்டோன்னு இதுவே அந்த விஷத்தை முடிச்சு விடுது நண்பர்களே. அதுதான் நம்ப இது மகி அகத்திக்கீரை இருக்க மகத்துவம். மற்றபடி எல்லா கீரையும் இருக்க அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன், கால்சியம் எல்லாமே இந்த கீரையில் இருக்குது. டெய்லி ஒரு கீரையை சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுட்டு உங்களோட வந்து விடைபட்டுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களுக்கு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.